ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நியூஸோட தான் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிக்பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து வெளியாயிடுச்சு. அதுக்கு மெயின் ப்ரோமோ வந்து எப்போ வெளியாக போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு க்யூரியாசிட்டியோட தான் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கான பதில் வந்து இருக்குது. மிஸ் பண்ணாமல் மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லுக் ப்ரோமோ வந்து வெளிவிட்டு விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிளாரிட்டி வந்து கொடுத்துறாங்க. ஸோ இது வரைக்கும் கமல் சார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஷோ வந்து ஒரு கட்டுக்கோப்போடு வந்து கொண்டு போய்கிட்டு இருந்தார். ஏன்னா வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக வீக்கெண்டில் கமல் சார் நம்மளை வந்து கொஷின் கேட்பார் அப்படின்ற மாதிரியே என்ன அப்படின்னா வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் ஷோ வந்து ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் சேதுபதி கைக்கு வந்து இந்த ஷோ வந்து கை மாறி இருக்கனால விஜய் சேதுபதிட்ட இந்த கட்டுப்பாடோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நடந்துக்குவாங்களா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி இந்த ஷோவை எப்படி கொண்டு போக போகிறாரு, இதோட ரேட்டிங் வந்து எப்படி இருக்க போகுது, எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வந்து இது வரைக்குமே கொஷின் மார்க்காக தான் வந்து இருக்குது. ஸோ அவர் ஒரு 2-3 வாரம் வந்து கொண்டு போனால் தான் ஷோ வந்து இந்த மாதிரி தான் இவர் வந்து கொண்டு போவார் அப்படின்ற மாதிரியான கணிப்பு வந்து இருக்கும். தீர்ப்பு வந்து எப்படி கொடுப்பாரு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 2-3 வாரம் போனால் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு மெயின் ப்ரோமோ வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதோட கான்செப்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் குரலுக்காக மக்களின் செல்வன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டோடு தான் வந்து இந்த ஒரு ஷோ வந்து போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அந்த ப்ரோமோ வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி பால் வியாபாரம் பண்ணுற ஆள்லேருந்து, அதாவது மார்னிங் பால் வியாபாரம் பண்ணுற ஆள்லேருந்து பல பேரை பல தரப்பட்ட மக்களை வந்து சந்திக்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் வந்து இந்த ப்ரோமோ வந்து எடுத்திருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட அந்த கான்செப்ட்லேயே, அதாவது விஜய் சேதுபதி எப்படி ஒரு கேஷுவலாக இருப்பாரோ அதே கான்செப்டில் தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பால் வியாபாரம் பண்ணுற ஆளை வந்து மீட் பண்ணும்போது என்ன சொல்ல போகிறாருன்னா, தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருந்தால் கறந்த பாலோட சுத்தமாக தான் வந்து என்னோடய தீர்ப்பு வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கமல் சார் வந்து பார்ஷியாலிட்டி வந்து அதிகமாக வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த டைம் என்ன இன்டெரக்டாக சொல்ல வராங்கன்னா, தீர்ப்பு அப்படின்னா வந்து யாராக இருந்தாலும் சுத்தமாக கறந்த பால் மாதிரி தான் வந்து இருக்க போகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு ஆளை வந்து மீட் பண்ணுற மாதிரியும், அட் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரௌனில் ஒரு ஆளை வந்து மீட் பண்ணுற மாதிரியும் வந்து கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ அந்த க்ரௌனில் வந்து மீட் பண்ணுற ஆள்கிட்ட வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கார்டை தூக்கி காட்டுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கார்டுனால் எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். இந்த நிமிஷத்தில் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டுனா போன டைம் நடந்த நம்ம ரெட் கார்டு இஷ்யூ தான். ஸோ அது எல்லாத்துக்குமே மக்களோட ஒரு என்ன ஓட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா வந்து, ஏன்னா போன டைம் கமல் சார் இப்படி பண்ணிட்டாரு அதனால் அவர் ஷோ விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா சைடுமே வந்து ஒரு போராட்டம் மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த ரெட் கார்டு இஷ்யூக்கெலாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இந்த ப்ரோமோ இருந்ததுனால மக்களோட என்ன ஓட்டத்தை, இன்னும் பிக்பாஸ் இந்த டைம் எப்படி இருக்கும், விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்க தூண்டும் அப்படின்ற மாதிரியும், இதனால் டிஆர்பி வந்து எகரும் அப்படின்ற மாதிரியும் பயங்கரமாக என்ன அப்படின்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே வந்து தூக்கி திருப்பி கொண்டு வரதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்தால் கண்டிப்பாக பிரதீப் பண்ணனியோட என்ட்ரி வந்து இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். யாரெல்லாம் அதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, யாரெல்லாம் மெயின் ப்ரோமோக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ளக்கம் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.